ஹலோ ஃப்ரம் டேலஸ். ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் முடித்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஆஃப்டர்நூன் காலம்பரை எழுந்திரிச்சு பொங்கல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரு இன்றைக்கி சண்டேவாக வந்ததால் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் கெட் டுகெதர், அது ஒரு 25 ஃபேமிலிஸ் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்ததுன்னா அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்டில் பொங்கலாக இருக்கட்டும் இல்லை தீபாவளியாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் மீட் பண்ணி நாங்கள் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்ம இங்கே வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ்னு ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் தீபாவளியாக இருந்தால் நல்ல பட்டாசுலாம் வெடிப்போம் ஒரு வீட்டில் சேர்ந்து. இப்போ பொங்கலுங்கிறதால அவங்க வீட்டில் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக வைப்பாங்க, பட் இந்த டைம் எப்படி வைக்கிறாங்கன்னு நான் போனாலும் தெரியும். ட்ரெடிஷ்னலாக பேக் யார்டில் பானையெல்லாம் வச்சு வைப்பாங்க. ஸோ பட் கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப மீட் பண்ணல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் லைக் ஆஃப்டர் கோவிட் நாங்கள் வந்து பொங்கல் போகிறோம். வாழையில் சாப்பாடெலாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். ஸோ நாங்கள் இப்போ ஆன் த வே எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். அவங்க இருக்கிற அந்த சிட்டி பேர் வந்து மர்ஃபி. எங்கள் வீட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவு. அவங்க வீட்டுக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பேக்யார்டுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அடுப்பு வச்சு அதில் வந்து தண்ணியும் இப்போ கொதிச்சிட்ருக்குது. ஸோ நாங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் அவங்க முன்னாடியே அதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஸோ மென்னெல்லாம் அதை டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ லேடிஸ்க்கு அங்கே வேலை ஒன்றும் இல்லை. ஸோ மென்னெல்லாம் வேஷ்டி சட்டையில் வந்திருந்தாங்க. லேடிஸ் எல்லாம் பட்டு புடவை கட்டிட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ பொங்கல் பானை வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் உள்ளார எல்லோரும் கொஞ்சம் லேடிஸ் எல்லோரும் கொஞ்சம் அது அப்பளம் வத்தல் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது பாட்லாக்கு தான், அதனால் மீதி ஐட்டம் எல்லோரும் ஒன்று ஒன்று கொண்டு வந்தாச்சு ஃபுட் ஐட்டம்லாம். இது வந்து லைக் எக்ஸ்ட்ரா, இது வந்து ஹோஸ்ட் பண்ணுறதால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ நல்ல தண்ணி கொதிச்சு நல்லா வந்ததுக்கப்புறம் எல்லோரும் அரிசி அதில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஃபேமிலியும் ஒரு சாஸ்திரத்துக்கு எல்லோரும் ஒரு ஒரு கைப்பிடி அரிசி உள்ளே போட்டு அந்த இதை எல்லா ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எடுத்துக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து லைக் எப்போயோ ஒரு வாட்டி ட்ரெடிஷன், எப்போயோ ஒரு வாட்டி பண்ணுறதால எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிக்சர்ஸ் அவங்க ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பிக்சர்ஸ்னு எல்லாம் அவங்கவுங்க பிக்சர் எடுக்கிற ப்ராசஸ்க்கு அடுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பொங்கல் பொங்கி ரெடி ஆகிட்டு, ஸோ அதில் வந்து சர்க்கரை முந்திரி பருப்பு வெல்லம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சுற்றி கரும்பு கட்டி இந்த சக்கரை பொங்கலே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, அப்புறம் வந்து அதில் பூ பழம் இது விளக்கு எல்லாம் வச்சு அடுத்த பூஜை பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. நல்ல காற்று ரொம்ப வெண்டியாக இருந்ததால் கொஞ்சம் விளக்குலாம் கொஞ்சம் பார்த்து பிடிச்சி இது பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா டெலிஷியஸ் இது பொங்கல் நல்ல ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணி சூரியனுக்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் சாமியை நல்லா சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ அடுத்து வாழையிலை சாப்பாடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மென்னு எல்லாம் ஒரு 15-20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லோரும் எல்லாம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் லேடிஸ் எல்லாம் மென்னுக்கு வந்து சர்வ் பண்ணோம். எல்லாம் நல்ல வெரைட்டியாக ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லலாம். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர் குழம்பு, வடை, பாயசம், பொங்கல், மூணு வெரைட்டி ஆஃப் காய், இதெல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு ஐட்டம் பண்ணிட்டு வந்ததால் ரொம்ப வெரைட்டியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி நெய்யோட சாம்பார் பருப்புலேருந்து எல்லாமே ஃபுல் மீல்ஸ். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் கடையில் போனால் ஒரு எப்படி ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுவோமோ அப்படி ஒரு ஃபுல் மீல்ஸ் எல்லாம் வாழையில போட்டு சாப்பிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் அமெரிக்காவில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக காமிச்சோம். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.